Hello friends, welcome back to our channel. In this channel, we will see a snacks recipe. This is how you use this for 1 month. You can use it for 1 month. This is a frozen snacks recipe. அப்படி இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி நம்ம அப்பப்போ தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்காக நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். உருளைக்கிழங்கு குக் பண்ணும்போது 100% குக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் குக் ஆகாமல் இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி மேஷ் பண்ணும்போது அதில் சின்ன சின்ன பீசஸ் வேகாதது அப்படியே இருந்துடும். அது சாப்பிடும்போதும் நல்லா இருக்காது, நம்மளுக்கு உருளைக்கிழங்குமே வேஸ்ட் ஆகும். ஒரு அரிப்பில் வச்சு இந்த மாதிரி உருளைக்கிழங்கை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு ஸ்மூத்தாக மேஷ் ஆகி கிடைக்கும். உருளைக்கிழங்கையுமே நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாம் மசிச்சு எடுத்தாச்சு. இது கூடால இனிமே வேற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு இது கூடால சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாப்ரிகா பவுடர் சேர்த்துக்கோங்க. இது இல்லாட்டி நீங்க வந்து சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ட்ரைடு பார்சலி சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க, அதிகமா சேர்த்துற வேண்டாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உங்ககிட்ட செடார் சீஸ் இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் மொசரலா சீஸ் வந்து இருந்துச்சுன்னா சேர்த்துறாதீங்க, மொத்த ரெசிபியுமே ஸ்பாயில் ஆயிரும். சீஸ் சேர்த்துக்கிட்ட அப்புறமா இதில் வந்து ஒரு 4 to 5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இனிமே இந்த மிக்சரை நம்ம கையால நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டிய அவசியமே வராது. இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு போதுமா இருக்கும். ஒருவேளை இது ரொம்ப உங்களுக்கு ஸ்டிக்கியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கூடவே எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா டோ ரெடியா இருக்கு. இதை இனிமே நம்ம உருட்டணும். இதுக்காக நான் ஒரு சாப்பிங் போர்டில் கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டோவை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இந்த சின்ன சின்ன பீசஸா நம்ம பிரிச்சுக்கலாம். இதை நான் வந்து 4 போர்ஷனா பிரிச்சுக்கிறேன். Have you noticed at a certain moment when you இனிமே ஒவ்வொரு பீஸா எடுத்து மறுபடியும் ரோல் பண்ணுங்க. சைடுல அது லைட்டா பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம கட் பண்ணோம்ல, அதனால தான். இது லைட்டா இந்த மாதிரி டக்கிங் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் ரோல் பண்ணீங்கனா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப தின்னாவும் ரோல் பண்ணிராதீங்க, அது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு மீடியம் சைஸ்ல ரோல் பண்ணிட்டு இத சின்ன சின்ன பீஸஸா நம்ம கட் பண்ணிக்கணும். That's how it should be. இதை கட் பண்ணிக்கிட்ட அப்புறம் ஒவ்வொரு பீஸா எடுத்து இந்த மாதிரி லைட்டா மேல தட்டிட்டு இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு நீங்க மாத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணாலும் நீங்க இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே மீதி இருக்கிற மாவையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பீஸுமே ரெடியா இருக்கு. இன்னும் ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு முட்டைய உடச்சு ஊத்திக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ட்ரைடு பார்சலி சேர்க்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இதை இப்ப நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுல்ல கொஞ்சமா பிரெட் கிரம்ஸ் எடுக்கேன். உங்களுக்கு பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடிமேடா கிடைக்கலன்னா நீங்க நார்மலா கடையில கிடைக்கிற பிரெட்டை வாங்கி மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணி எடுத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் ரெடி ஆயிரும். இனிமே ஒவ்வொரு பீஸா எடுத்து அதை முட்டையில நல்லா டிப் பண்ணிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துருங்க.
அவ்வளோதாங்க. இப்போ எல்லா பீஸுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் செட்டாக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரோசன் ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான போர்ஷனை மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுங்க. 1 மாதம் ஆகினாலுமே இது கெட்டு போகாது. அப்பப்போ தேவைப்படுற நேரம் மட்டும் இதை எடுத்து நீங்கள் டீப் ஃப்ரை இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணி நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்துக்கலாம். இனிமேல் நான் உங்களுக்கு இதை ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 90% ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு பீஸாக சேர்த்து நம்ம வந்து இதை ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கனாலும் உள்ளே இருக்கிற சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியே வர ஸ்டார்ட் ஆகிரும். அதனால் இதை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. லைட்டாக இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரோசன் பொட்டேட்டோ ஸ்நாக் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் கெச்சப் கூடால வச்சு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வெளியே வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.